Hello. Hi. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் மீ ஓவியா. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஐம் ரியலி ஹாப்பி. இப்பதான் வந்து நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஸோ இப்பதான் நான் ரியலைஸ் பண்றது எனக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கு, இவ்வளோ வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிஜமாவே நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நிஜமாவே இட்ஸ் ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ பிக் பாஸ் இந்த ஜூலி வெளியே வந்துட்டாங்க, அப்புறம் சக்தி வெளியே வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் நிலைமை யோசிச்சு பார்க்கும்போது இட்ஸ் ஹர்ட்டிங். நான் அங்கே வந்து 14 பேர் இருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து என்னை கார்னர் பண்ணாங்க, அது ஓகே. அதுக்கே எனக்கு எப்படி ஃபீல் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். அதுலேயே எனக்கு மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து அவங்களை கார்னர் பண்ணுறாங்க, அவங்க அப்யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நல்ல விஷயமே கிடையாது. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. அந்த சாபம் எனக்கு தேவையே கிடையாது. அது இட்ஸ் ஹர்ட்டிங், இட்ஸ் ரியலி ஹர்ட்டிங். ஐ நோ ஹவ் இட் ஃபீல்ஸ். இங்கே எல்லாருமே தான் தப்பு பண்ணாங்க. நோபடி இஸ் பர்ஃபெக்ட். ஐ எம் நாட் பர்ஃபெக்ட். நோபடி இஸ் பர்ஃபெக்ட். ஸோ ப்ளீஸ், தப்பு பண்ணாதாங்க மனுஷங்க. தப்பு பண்ணலைன்னா அவங்க அனிமல்ஸ். அனிமல்ஸ் வந்து தப்பு பண்ணாது. அவங்களுக்கு தப்பு பண்ண வராது, ஏன்னா அவங்களுக்கு மனசு இல்லை. மனுஷங்களுக்கு தான் மனசு இருக்கு, மனசாட்சி இருக்கு, எல்லாமே இருக்கு. தப்பு இங்க வந்து ரேப் பண்ணவங்க, கொலை பண்ணவங்க, அவங்க எல்லாருமே வந்து நம்ம கவர்மெண்டே மன்னிச்சு விடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு மேட்டரே கிடையாது. தயவு செஞ்சு அவங்கள வந்து போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்க உங்க அன்பு, உங்க உங்க ப்ரொடெக்ஷன், உங்க சப்போர்ட் எல்லாமே எனக்கு புரியுது. பட் மற்றவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு நீங்க அன்பு காட்டணும் அப்படின்னு எனக்கு தேவையே கிடையாது. அப்படிப்பட்ட ஃபேன்ஸ் எனக்கு தேவையே கிடையாது. சீரியஸா சொல்றாங்க. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்புறம் நிறைய கேள்வி வந்து நான் யூடியூப்ல படிச்சாங்க, எனக்கு தெரியும், ஞாபகம் வரல. ஆமாம், இனிமே நான் பிக் பாஸ்க்கு திரும்பி போவாங்களா, அந்த மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க என்கிட்ட. கண்டிப்பாக ஆஸ் ஏ கண்டஸ்டன்ட் தான் நான் இனிமேல் பிக் பாஸ்க்கு போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் வந்து என்ன மூவிஸில் இனிமேல் மூவிஸ் பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக அந்த மூவிஸில் வந்து நீங்கள் என்னை பார்க்கலாம். மூவிஸ் வந்து எனக்காக பார்க்கவே தேவையில்லை. எனக்கு என் பேர் சொல்லி பார்க்கவே வேணாம். மூவி உங்களுக்கு பிடிக்குதுன்னா, பிடிச்சிருச்சுன்னா போய் பாருங்க. இல்லை பிடிக்கலன்னா நீங்கள் கேவலமாக காரி துப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ கண்டிப்பாக மூவிஸ் பண்ண தான் போகிறேன். ஸோ தட்ஸ் மை பிளான். அண்ட் வேற என்ன, நிறைய கேள்வி இருந்துச்சு என்கிட்ட கேட்கறதுக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க, ஆரவ் ஆரவ் கூட லவ் இருக்கா இல்லையா, டிப்ரெஷன்ல இருக்கா, நான் எந்த நிலைமையில இருக்கு, நிறைய பேர் கேட்டாங்க. கண்டிப்பா டிப்ரெஷன் ஒண்ணுமே கிடையாது. ஐ வாஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்தேன். கொஞ்ச நாள் வந்து சும்மா சுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இருந்து